இன்றைக்கி அம்மா சமையலில் வறுத்தரைச்ச மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் ஒரு கப், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, நல்ல மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், பெருஜீரகம் ஒரு ஸ்பூன், ஓமம் ஒரு ஸ்பூன். இது வறுக்க தேவையானது. வெள்ளைப்பூடு 10 பல் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு தண்டு இஞ்சியும் வறுக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இன்னைக்கு நெடுவா மீன் தாங்க வாங்கியிருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடானது வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம், ஓமம், நல்ல மிளகு, இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். தென்னவை நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு எடுத்துச்சு தேங்காய், சின்ன உள்ளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேசாக வறுபட்டதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் ஆனதும் எடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி மசாலாவை சேர்த்த போகிறவங்க 2 செகண்டுக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மசாலா நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். மசாலா நல்லா ஆறையாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டியில் மண் சட்டியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அரைச்ச மசாலையை போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றி ஊற்றணும். அதில் இந்த பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, தக்காளி அதை அவ்வளவும் போடணும். கலக்கணும். உப்பு போடணும். இந்த மசாலா நல்லா கொதித்த பிறகு மீன் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ மீனை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மீன் வெந்ததும் கறி ரெடி ஆயிடும். மீன் கறி நல்லா கொதிச்சுட்டு மீனும் நல்லா வெந்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றணும்.
லாஸ்ட் ஒரு கரண்டி நல்லெண்ணெயை இந்த மாதிரி ஊற்றியாச்சுனா மீன் கறி நல்லா கலராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். மீன் கறி ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வறுத்தரைச்ச மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாதத்து கூட செம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு கூட நாங்கள் இன்னைக்கு கேரட் முட்டைக்கோஸ் பீன்ஸ் போட்ட பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த மீன் கறி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக கூட செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.